வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சினிமாட்டிக் சேனல்ல இருந்து கேப்டன் விஜயகாந்த் சாரை இப்படி எல்லாம் பாத்துருக்கீங்களா, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேப்டன் விஜயகாந்த் இந்த பேரை கேட்டதும் அவர் ஒரு தங்கமான மனுஷன்பா அப்படின்னு அவர்கிட்ட பழகினவங்க சொல்றது ஓகே, ஆனா பழகாத நம்மள மாதிரி பாமர மக்கள் கிட்ட கேட்டா கூட இந்த பதில் தான் வரும். அந்த அளவுக்கு தனக்கு யாருனே தெரியாத கோடிக்கணக்கான மக்களோட பசியாத்தி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இவர் ஒரு மனிதநேயமிக்க மனிதரா இவரை பத்தி நிறைய சொல்லி கேட்டிருப்போம். சினிமால இவரோட ஜேர்னியையும் இவரோட டெடிக்கேஷனையும் பத்தி நிறைய தெரியாத தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 மதுரை திருமங்கலத்துல அழகர் சாமிக்கும் ஆண்டாள் அழகர் சாமிக்கும் பிறந்த விஜயகாந்தோட நிஜ பெயர் விஜயராஜ். 10th வரைக்கும் மதுரையில படிச்ச கேப்டன், அதுக்கப்புறம் அவரோட அப்பாவோட ரைஸ் மில்ல கவனிக்க ஆரம்பிச்சாரு. படிக்கிற வயசுலயே சினிமா மேல ஆர்வம் இருந்ததால ரைஸ் மில்ல பாத்துக்கிட்டே சினிமா வாய்ப்பு தேடி அப்பப்போ சென்னை வந்து நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள்ல தன்னோட போட்டோஸை கொடுத்து பராசக்தி மனோகரா வசனங்கள் எல்லாம் பேசி நடிச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கருப்பா இருக்கிற ஒரே காரணத்தால கேப்டனுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ யாருக்குமே தெரியல, சரியா 50 வருஷத்துக்கு பின்னாடி பல கோடி ரசிகர்களை சேர்க்க போற ஸ்டார் இந்த விஜயராஜ்னு. அத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறமும் இவரோட தீராத சினிமா தாகம் தன்னோட நண்பர் மூலமா காஜா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சேர்ந்தாரு கேப்டன். காஜா அவர் அப்போ எடுத்துட்டு இருந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல கேப்டனுக்கு ஒரு சின்ன ரோல் தந்தாரு. நிறைய அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு அப்புறமா 1979 வந்த இனிக்கும் இளமையில வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினாரு விஜயகாந்த். விஜயராஜா இருந்த கேப்டனுக்கு காஜா தான் விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தி படத்துல அறிமுகம் பண்ணினாரு. முதல் படத்துல பெரிய பேர் கிடைக்கலனாலும் 2nd படமான அகல் விளக்கு மூலமா ஹீரோவா அறிமுகமாகி கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். என் தங்கச்சி புருஷன் இருக்கானே, அவன் ஒரு மூட்டை பூச்சி. அவன் எந்த வேலையும் பார்க்காம அடுத்தவன் ரத்தத்தை குடிச்சிட்டு ஆனந்தமா இருப்பான். தொடர்ந்து 1980 நீரோட்டம் சாமந்தி பூனு சில படங்கள்ல நடிச்சும் அது எதுவுமே சரியா போகாத நேரத்துல 70களில் சிவாஜியை வச்சு அண்ணன் ஒரு கோயில் திரிசூலம் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் கே விஜயன் விஜயகாந்த வச்சு எடுத்த தூரத்து இடி முழுக்கம் பெரிய ஹிட் ஆச்சு. மீனவ சமுதாயத்துல நடக்கிற ஒரு காதல் கதைங்கிற வித்தியாசமான கதை களத்துல இருந்த இந்த படம் விஜயகாந்துக்கு திரையுலகத்துல ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுத்துச்சு. இந்த ஈச்சம்பாக்குமே திரண்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருந்தோம். இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல தனக்கு முதல் முறையா வச்ச கட் அவுட் முன்னாடி விஜயகாந்த் பெருமையா எடுத்துக்கிட்ட போட்டோ இப்போவும் வைரல். சாக்லேட் பாய்ஸா ஹீரோக்கள் இப்படித்தான் அப்படின்னு இருந்த டைம்ல ரஜினி வழியில தனி இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். அதுக்கடுத்து 1981 ரஜினி கமலுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய ஸ்டாரா ஆனாரு விஜயகாந்த். அதுக்கு காரணம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல வந்த சட்டம் ஒரு இருட்டரை. பட்டி துட்டியெல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 100 நாளுக்கு மேல ஓடிச்சு இந்த படம். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. முதல்ல பிரபுவுக்கு போய் ரிஜெக்ட் செய்யப்பட்டு விஜயகாந்துக்கு வந்த இந்த கதைய மிஸ் பண்ணாம நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். இதுக்கப்புறம் தொடர்ந்து சிவப்பு மல்லி, சாட்சி, வசந்தராகம்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத கதாநாயகனா வலம் வந்தாரு விஜயகாந்த். ஏழு தொழிலாளிக்கு எவ்வளவு ஆயுசுன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாதுமா. ஏன் தெரியுமா? உழைச்சு உழைச்சு அவன் கையில உள்ள ஆயுள் ரேகை தேஞ்சு போச்சு. 1984 மற்ற நடிகர்கள் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணினாரு விஜயகாந்த். ராத்திரி பகல்னு கால்ஷீட் கொடுத்து ஒரே வருஷத்துல 18 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனை ஸ்கிரீன்ல பாக்குற ஃபீல தன்னோட யதார்த்தமான நடிப்பாடு கொடுத்தாரு விஜயகாந்த். எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கத்தியும் கையும் அழையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதா எனக்கே தெரியலமா. அது வரைக்கும் ஆக்சன் ஹீரோவா ஜொலிச்சு விஜயகாந்த் 1984 குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுல ஒரு படம் தான் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்த வைதேகி காத்திருந்தாள். டாப் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருந்த ரஜினி கமல் படங்களுக்கு ஈடு கொடுத்து மெகா ஹிட் அடிச்சது கேப்டனோட படங்கள். குமார், அவன் சொன்னபடி அந்த கொலை நடந்துருச்சு. அப்படியா? இதுக்கப்புறம் விஜயகாந்த் அவரோட ஃபைட் சீக்வன்சஸ்ல டூப் போடுறதையே தவிர்த்தாரு. டூப் ஆர்டிஸ்ட்னா என்ன, ரெண்டு உசுரா இருக்கு, அவங்களுக்கும் ஒரே உசுர் தானே, அப்படி போறதுன்னா அது என்னோட உயிராவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே டூப் போடுறதை தவிர்த்து எல்லா ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸையும் அவராவே பண்ணினாரு.
இதுக்கு பின்னாடி சண்டை காட்சிகள்ல நடிக்கிறதுக்காகவே நிறைய பயிற்சிகளும் அவர் எடுத்துக்கிட்டாரு. நிறைய சண்டை காட்சிகள்ல அவர் உடம்பு முழுக்க நிறைய காயங்களும் ஏற்பட்டுச்சு. இதே வருஷம் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல மறுபடியும் வெற்றிங்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். இதுல சின்ன வயசு விஜயகாந்த் தான் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு. இதுதான் விஜயோட முதல் படம். இந்த படத்துல விஜயகாந்தோட பேரு விஜய். இது மட்டும் இல்லாம பின்னாடி எஸ் ஏ சந்திரசேகர் படங்கள்ல விஜயகாந்த் நடிக்கும் போதெல்லாம் இவரோட கேரக்டர் நேம் விஜயா தான் இருந்துச்சு. தொடர்ந்து வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு நிறைய விஜயகாந்த் படங்கள்ல விஜய் நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து 1985லயும் 15 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி வந்த எந்த ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவரோட கால் ஷீட் இல்லாம திரும்பி போனதே இல்ல. அவர் முன்னணி ஹீரோவா இருந்தாலும் தேடி வந்த எந்த ஒரு டைரக்டருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இருந்ததே இல்ல இந்த நல்ல மனுஷன். அந்த டைம்ல வேற எந்த டாப் ஹீரோக்கு இப்படி தலித் அரசியல் பேசுற வரிகளோட பாட்டை கொடுத்திருந்தாலும் அது வேணான்னு தவிர்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா முழு மனசா கேப்டன் அந்த பாட்டுல அவ்வளோ அர்ப்பணிப்பா நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சி கீதமா இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் காலத்துக்கும் அழியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் இல்லாத மாசமே இல்லாங்கிற அளவுக்கு இருந்தாலும் வேற வேற ஜானர்ல நடிச்சு குடும்பம் குடும்பமா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வச்சாரு. மூன்றே மூன்று நாள் வாழ்க்கை, பிறகு அதே பழைய பல்லவி, பசி, பட்டினி. எதற்கு இந்த அற்ப சந்தோஷம்? எப்பாடுபட்டாவது மரணம் அடைந்தே தீரவன். இந்த டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த விஜயகாந்த் படங்களுக்கு ராஜா தான் இசை வச்சிருந்தாரு. ஒவ்வொன்றும் காலம் கடந்து நிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். ஏற்கனவே சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய ஹிட் ஆன நிலையில 86ல் இதே காம்போல வந்து அம்மன் கோயில் கிழக்காலே மிகப்பெரிய ஹிட் ஆனதோட இல்லாம விஜயகாந்துக்கு முதல் பிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு. ராதா எல்லா இன்டர்வியூலையும் உங்க கூட நடிச்ச நடிகர்கள்லயே யார் ரொம்ப அழகுன்னு கேட்டா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. இந்த படத்துல ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருப்பாரு விஜயகாந்த். மிக குறுகிய காலத்திலேயே இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அது எங்கேயுமே காட்டிக்காம அவ்வளோ சிம்பிளா ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாரையும் மரியாதையா நடத்தினாரு விஜயகாந்த். 87ல் நடிகர் திலகத்தோட முதல் முறையா வீரபாண்டியன்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். என்ன அவசரப்படுது? முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம். எம்மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய ஸ்டார்ஸ் டூப் போட்டு நடிச்சிட்டு இருந்த டைம்ல ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸ் டூப் இல்லாம விஜயகாந்த் நடிச்சது அப்போ எல்லாரையுமே வியக்க வச்சது. இந்த கூலிக்காரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலைப்புலி தானதான் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. எல்லா பாட்டையும் எழுதி மியூசிக் பண்ணினது டி ராஜேந்தர். இதே வருஷம் வந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிற படத்துல ஒரே பாட்டுல அப்போ பீக்ல இருந்த ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்திலயும் மற்ற நடிகர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த விஜயகாந்த் பண்ணினாரு. 21 அக்டோபர் 1987 ரஜினியோட மனிதனும் கமலஹாசனோட நாயகனும் ரிலீஸ் ஆன அதே நாள் விஜயகாந்தோட உழவன் மகன், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி ரெண்டும் மெகா ஹிட் ஆச்சு. உழவன் மகன்ல விஜயகாந்த் டபுள் ஆக்ட் வேற பண்ணியிருந்தாரு. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உள்ள இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். விஜயகாந்த வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அது புரிஞ்சு மக்கள் மனசு தொடர படங்களா நிறைய கொடுத்தாரு விஜயகாந்த். சிந்திய வெண்மணி சிப்பியில் என் கண்ணம்மா, இன்னைக்கு 1000 கோடிகள் வசூல் எடுத்தோம். கொடுக்காத சந்தோஷத்தையும் மனநிறைவையும் அப்போதைய கேப்டன் படங்கள் நிறையவே கொடுத்துச்சு. சின்ன படம் பெரிய படம்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அவ்வளவு எஃபர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணினாரு விஜயகாந்த். விஜயகாந்த் மேல வச்சு ஷூட் பண்ணாங்க.
உருண்டு உருண்டு கீழே தான் ஓடணும். இருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கும் தனக்கு கிடைக்கிற அதே கேட்டுக்கிட்டதால நூத்துக்கணக்கான லாரிகள் மூலமா லடாக் வரைக்கும் போய் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும் போது கதாநாயகி வந்துட்டான் வாங்க நாங்க மார்க்கெட்டு சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே. நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும். அப்பதான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் அப்ப வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும்னு கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும். நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் என்வி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் போட்டணும். இதே வருஷம் விஜயகாந்துக்கு இன்னொரு வெற்றி படமா அமைஞ்சது செந்தூர பூவே. முதல் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இந்த படத்துக்காக விஜயகாந்துக்கு கிடைச்சது. இந்த அவார்ட்லாம் அப்ப நமக்கு தெரியவே தெரியாது. இல்ல இந்த அனாதியோட சாமி உருவாக்கிட கூடாதுப்பா. கருப்பா இருந்த ஒரே காரணத்தால ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்ட விஜயகாந்த் கூட போட்டி போட்டு எல்லா டாப் கதாநாயகிகளும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் விஜயகாந்த் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. செட்ல அவர் அவங்கள அவ்வளவு கண்ணியமா நடத்திருக்காரு. வந்து ஒரு யானை பலம் அண்ணன் கூட இருந்துச்சுன்னா அப்பாட்டு விஷயத்துல அவர் அடிச்சு காலே இல்லை. ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் அந்த ஃபுட்டில். ஹி ஸோ பர்டிகுலர். எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும். 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல், எந்த மாற்றமும் இல்லாமல் விஜயகாந்துக்கு படங்களுக்காக எழுதப்பட்ட நிறைய பாடல் வரிகள் அவரோட குணாதிசயங்களை வச்சு எழுதின மாதிரியே இருந்துச்சு. அதுல இதுவும் ஒண்ணு. '89 மறுபடியும் தர்மம் வெல்லும் ராஜன் அடைன்னு ரெண்டு கேப்டன் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. முடிஞ்சா உங்க போலீஸ் பட அதிகாரி கண்டுபிடிச்சு படம் பார்த்திருக்கேன். கேட்டிலாம் வந்துருக்கு. சக நடிகர்களாலும் சரி யாருனாலும் சரி உதவின்னு கேட்டா யோசிக்காம பண்ற விஜயகாந்த் யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கெஸ்ட் ரோல் கூட நடிச்சிருந்தாரு. நாகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா? உலகத்துக்கே தாயான நீ, இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை. உன் விருப்பப்படியே ஆகட்டும். இவ்வளவு பெரிய ஸ்டார் பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவும் செய்ய யோசிக்கிற ஒரு விஷயம் ஒரு புது டைரக்டர் படத்துல நடிக்கிறது. ஆனா விஜயகாந்த் இது வரைக்கும் வாய்ப்பு கேட்டு வந்த 54 புது டைரக்டர்ஸ்க்கு நோ சொல்லாம படம் பண்ணி கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டு இருக்காரு. அப்படி வந்த ஆர்கே செல்வமணியோட விஜயகாந்த் 90 பண்ணின படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. வெறும் 4 டிக்கெட் வித்துட்டு இருந்த டைம் அது. அப்போவே இந்த படம் 5.5 crore வசூலாச்சு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அத 190 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளா நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதா அப்படிதான் அப்படின்னு ஒரு இமேஜையே உருவாக்குச்சு அப்போ வந்த விஜயகாந்த் படங்கள். அதுல மிக முக்கியமான படம் ஏசிபி பன்னீர்செல்வமா விஜயகாந்த் நடிச்ச சத்ரியன். விஜயகாந்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் அதுக்கு இளையராஜா போட்ட பிஜிஎமும் தியேட்டர்களை அனல் பறக்க வச்சு. இந்த மியூசிக் கேட்டாலே விஜயகாந்த் சதஞ்சம். இதே படத்துல பிரபுதேவா கோரியோகிராஃபில கேப்டன் போட்ட அந்த ஸ்டைலிஷான டான்ஸ் அப்போ இருந்த எல்லா ஹீரோஸையும் கலங்க வச்சிருக்கும். ஷாக் ஆயிட்டதெல்லாம் நான் பார்த்து பேய்மையாடுறாரு. தமிழ் சினிமால இப்போ வரைக்குமே ஒரு தலையெழுத்து ஒரு பெரிய நடிகரோட 50 படமோ 100 படமோ படு ஃபிளாப் ஆயிடும். ஆனா அது விஜயகாந்துக்கு மட்டும் விதிகளுக்கு. இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெறும் 10 99 படங்கள் நடிச்சிருந்த விஜயகாந்துக்கு 100 அமைஞ்ச கேப்டன் பிரபாகரன் அவரோட கெரியர்லயே மிகப்பெரிய படமா அமைஞ்சது. அந்த பொண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துலதான் நான் அடிச்சேன். இந்த படத்துல இருந்துதான் விஜயகாந்துக்கு கேப்டன் பேரும் வந்துச்சு. இந்த ஜெனரேஷன்ல யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு, இந்த படம் 500 மேல அப்போ வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிச்சு. இந்த படத்தோட வசூல் 7.5 crore. எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்த்து ஊழல் வெளி திருடன்னு சொல்றாங்க. மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களாக்குனா இவங்க அவங்கள திருடன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா 2 வந்த அடுத்த படமும் மிகப்பெரிய ஹிட் மாநகர காவல். போட்டாலே வேற லெவல்ல.
எல்லாத்துலயுமே போலீஸ் ஆனா அவ்வளவு வெரைட்டி காமிச்சிருப்பாரு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட 150வது படம் இது. அந்த கணீர் வாய்ஸ், கம்பீரமான நடை, செம்ம ஸ்டைலிஷான லெக் கிக்னு கேப்டன் ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். பதவிக்காக அவங்க யாருக்காலையும் போய் இவ்வளவு தயாரா இருப்பாங்க, தமிழனோட பெருமைக்காக உயிரை விடவும் தயாரா இருப்பேன். தூப்பே இல்லாம காலை சுத்தி சுத்தி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈஸியா சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் பண்ணினாரு கேப்டன். இந்த வயசுக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ணா சுருப்பிச்சா. பேக் டு பேக் போலீஸ் படங்கள் மூலமா ஆக்ஷன் அவதாரம் எடுத்த கேப்டன் 92 யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிராமத்து கதையை தொட்டாரு. சின்ன கவுண்டர் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. ஸ்கிரீன்ல கேப்டன் கலங்கும் போதெல்லாம் ரசிகர்களோட கண்ணும் கலங்குச்சு. அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான பெர்ஃபார்மன்ஸ். கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாமன் ஓட்டு சீதனமும் கூட வரும். கவுண்டமணியோட சண்டை போட்டு இந்த படத்துல வடிவேலுவுக்காக நிறைய சீன்ஸ் வாங்கி கொடுத்து அவரை பாப்புலர் ஆக்கி விட்டாரு. பெரிய புட்டிலாம் ஒண்ணு வேற இருக்கு. பின்னாடி அரசியல் காரணங்களுக்காக என்னென்னமோ வடிவேலு இவர் பேசியும் கடைசி வரைக்கும் வடிவேலுவை தரக்குறைவா எதுவுமே பேசாத தங்க மனசுக்காரர் கேப்டன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரேன்னு சின்ன கவுண்டுக்காக எழுதாம கேப்டனையே மனசுல வச்சுட்டு எழுதியிருப்பாரு ஆர் வி உதயகுமார். இன்னொரு தடவை என்ன ஆத்தான் கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைத்தவனே. இதுக்கப்புறம் ரெண்டே மாசத்துல வந்து சபாஷ் இன்ஸ்பெக்டர், சபாஷ் நல்லா பண்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் 43 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிற இளையராஜா விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அவ்வளவு ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தாரு. தொங்குமம் மஞ்சள் விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு படம் சரியா போகாதுசேகர் விஜயோட 2வது படத்துல நடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எந்த யோசனையும் இல்லாம உடனே ஏத்துக்கிட்டு 1993 வந்த செந்தூர பாண்டியில விஜய்க்கு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருந்தாரு விஜயகாந்த். விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும்போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. சோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகறேன். இதுக்காக தான் பண்ணது, அந்த படம் வெற்றி அடைஞ்சது, நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்தது. 94 கேப்டன் நடிச்சு வந்த சேதுபதி, ஐபிஎஸ், ஹானஸ்ட் ராஜ் ரெண்டுமே மறுபடியும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. டூப்பே இல்லாம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈஸியா சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் பண்ணினாரு கேப்டன். நினைக்கிறேன் ராஜா மாதிரியே தேவாவும் நிறைய ஹிட் பாடல்களை கேப்டனுக்கு கொடுத்தாரு. '96 அப்போதைய மல்டி ஸ்டாரரா கேப்டன், நெப்போலியன், அருண் பாண்டியன் மூணு பேரும் சேர்ந்து நடிச்ச தாயகமும் இன்னொரு ஹிட். நாம இப்ப பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்ரீநகர் நெருங்குறப்போ இந்தியன் ஆர்மி இதை ஷூட் பண்ணிராது. கரெக்ட், இதை நான் யோசிக்கவே இல்லையா. அப்போ கேப்டன் நடிச்ச நிறைய ஆக்ஷன் மூவிஸ் இன்னைக்கு டிவியில போட்டாலும் எல்லாரையும் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். தப்பு செய்யறத நீ விட போறது இல்ல, நல்லது செய்யறத நான் விட போறது இல்ல, அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம்.
ஒரு 100 படங்கள் நடிச்சிட்டாலே பெரிய ஹீரோஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்காம நடிக்கிறது வழக்கம். காரணம் வயசு. ஆனா கேப்டன் தன்னோட 125வது படமான உளவுத்துறையில கூட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. தமிழ் சினிமாவோட முதல் அண்டர் வாட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் கூட இந்த படத்துல தான் இருக்கு. பாலிவுட் ஸ்டார் சோனு சூத் லைலான்னு நிறைய பேரை தன்னோட படங்கள்ல அறிமுகம் செஞ்சு வச்ச பெருமை கேப்டனுக்கு உண்டு. பலது கையால பண்ற தர்மம் இடது கைக்கு தெரியப்படாது, ஆனா நீ தர்மமே இடது கையால பண்றிய, அதுக்கு பலனே இல்லாம போயிடும். பெரிய சாமி, பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல, நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல செய்யறதுக்கு பேரு தான் தர்மம். விஜயோட ஆரம்ப காலத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூர்யாவுக்கும் அவரோட படங்கள்ல அவரோட வளர்ச்சிக்காக நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். ஊர்ல எல்லாரும் உங்களை பார்த்தா கை கட்டி பயந்து நடுங்குறாங்க, நீங்க அவ்வளவு பெரிய ரவுடியா? 99ஓட கடைசியில விஜயகாந்த் டியூயல் ரோல்ல நடிச்சு வந்த கண்ணு படத்துக்கு உசுருக்காக மூணு ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா, நம்மள நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும். இந்த டைம்ல தான் விஜயகாந்த் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு நடிகர் சங்க தலைவரா ஆனார். 1952 எம்ஜிஆர் சிவாஜி எம்ஆர் ராதான்னு சேர்ந்து ஆரம்பிச்ச நடிகர் சங்கம் அதுக்கப்புறமா அதுக்கு கட்டிடம் ப்ரிவியூ தியேட்டர் ஜிம் ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு கட்ட கடன் எக்கச்சக்கமா அதிகரிச்சது. அந்த டைம்ல இந்த கடனால கோலிவுட்டுக்கே ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அப்போதான் கேப்டன் நடிகர் சங்க தலைவரா உள்ள வந்தாரு. அவர் வரும்போது நடிகர் சங்கத்துல 4.5 கோடி கடன் இருந்துச்சு. இமீடியட்டா எல்லா தமிழ் நடிகர்களையும் ஒன்னு திரட்டி மலேசியா சிங்கப்பூர்னு அழைச்சிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரே வருஷத்துல மொத்த கடனையும் அடைச்சாரு கேப்டன். ஒவ்வொரு நடிகர் நடிகிட்டமும் நேரிலையும் போய் பேசணும், தொலைபேசி மூலமும் பேசணும். யாருமே நாங்க வரல வர முடியல அப்படிங்கறது சொல்லாம உடனடியா பண்ணுங்க, நாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னாங்க. அதே எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. அந்த மொத்த ஜேர்னில அத்தனை நடிகர்களும் கேப்டனுக்காக எந்த ஈகோவும் இல்லாம ஒண்ணு கூடுனாங்க. அந்த மாதிரி இத்தனை ஸ்டார்ஸ் அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு கூடல, அதுக்கு அப்புறமும் நடக்கல. மொத்த கடனையும் கட்டி தமிழ் நடிகர் சங்கத்தோட பேரை காப்பாற்றினதும் இல்லாம நலிவடைஞ்ச நிறைய நடிகர்களோட குடும்பங்களுக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க வறுமையை போக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு கேப்டன். 2006 நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து அவர் ரிசைன் பண்ணும்போது அக்கௌண்ட்ல 1.5 கோடி டெபாசிட் வச்சுட்டு வெளியே வந்தார். நடிகர் சங்க தலைவரா பதவியேற்றதுக்கு அப்புறம் கேப்டன் நடிச்ச படம் வானத்தை போல. ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினர் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமகள் ராஜ் டிவில அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சனுக்கு பேர் போன கேப்டன் கம்ப்ளீட்டா மாறி நமக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்க கூடாதான்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சிருப்பாரு. நரிமுகத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனையை வளர்க்கறாங்க? வானத்தை போல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஆகி ஓடிட்டு இருக்கும் போதே கேப்டன் ஆக்சன் அவதாரம் எடுத்து வல்லரசு மூலமா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தாயும் ஒண்ணுதான், தாய் மண்ணும் ஒண்ணுதான், அதனாலதான் இவனை நான் சுட்டு கொன்ன, அந்த உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுல பிறந்த 90 கோடி மக்களுக்கு அது இருக்கு. தொடர்ந்து வாஞ்சிநாதன் நரசிம்மனு பேக் டு பேக் ஆக்சன் பிளாக் பஸ்டர்ஸ் நைன்டிஸ் கிட்ஸோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளைகளும் இருக்கும்னு நிரூபிச்சு காட்டுறோம். ஆல் தி பெஸ்ட். நடுநடுவுல தவசி சொக்கத்தங்கம் மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்ஸும் சூஸ் பண்ணி நடிச்சு தியேட்டர்கள்ல நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை வர வச்சாரு கேப்டன். ஒரே ஊர்ல குடியிருக்கிறோம், ஒன்னா வியாபாரம் செய்யறோம், சொன்ன வார்த்தைக்கு நீங்க நிக்கிறவரு எனக்கு தெரியாதா? போங்க, போய் குழந்தைய காப்பாத்துங்க. 2002 கேப்டனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ரிஸ்க் படமா அமைஞ்சது ரமணா. ஏஆர் முருகதாசுங்கிற இன்னொரு புதுமுக இயக்குனர் கொடுத்த பெருமையும் கேப்டனுக்கே வந்துச்சு. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் விஜயகாந்துக்கு இவ்ளோ கூட்டம் கூடுற மாதிரி தெரிஞ்சு எடுத்தாரோ முருகதாஸ் தெரியாம எடுத்தாரோ, இன்னைக்கு கேப்டனோட இறுதி ஊர்வலமோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்க ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது, எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி ரமணா முருகதாஸ் கதையில இன்னொருத்தருன்னு கான்ட்ரவர்சி வர அந்த மனுஷனோட மனசை நோக கூடாதுன்னு அந்த கதைக்கு சொந்தக்காரரையும் டைரக்டர் ஆக்கி தென்னவன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு கேப்டன். மறுநாள் போன் வந்தது, தென்னவன் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு, இந்தாங்க உன் அட்வான்ஸு,
நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போகணுன்ட்டாங்க. அப்படிதான் தென்னவன் வந்தது. நடக்கணும்னு முடிவெடுத்த பிறகு பாதை இல்லையேன்னு யோசிக்க கூடாது. நடந்தா பாதை தானா உருவாகும். கேப்டன் 2004 சித்திக் டைரக்ஷன்ல நடிச்ச எங்கள் அண்ணா வடிவேலு காம்பினேஷன்ல காமெடியில பட்டைய கிளப்பி இருப்பாரு. யார் இவங்க எல்லாம்? என்னது என் ஃப்ரெண்ட்ஸ்? நடிக்கவே கஷ்டப்படுற ஹீரோஸ் மத்தியில கேப்டனோட 150வது படம் அரசாங்கம் 2008 ரிலீஸ் ஆச்சு. விருதகிரி பெருசா போகலனாலும் அவரோட அரசியல் வருகைக்கு உதவுற படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா ஆனப்புறம் நடிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாரு கேப்டன். 2015 அவரோட மகன் அறிமுகமான சகாப்தம்ல கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணினாரு. ரஜினி கமல்னு ரெண்டு பெரிய இமயத்துக்கு நடுவுல எந்த சப்போர்ட்டும் இல்லாம சினிமால பல அவமானங்களை தாண்டி வந்த கேப்டன் தமிழ் சினிமால 30 மிகப்பெரிய தடத்தை பதிச்சு மக்கள் மனசுல நல்ல நடிகரா மட்டும் இல்லாம மனிதராவும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் பத்தி நிறைய நல்லது மட்டுமே சொல்லி கேட்டிருப்போம் இந்த ஜெனரேஷன்ல பிறந்த நம்ம எல்லாம். அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கேப்டன் வாழ்ந்த காலத்துல நம்மளும் இருந்தோம்ங்கிறதே மனநிறைவான ஒரு விஷயம். எம்ஜிஆர் மாதிரியே இந்த மண்ணோட கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் எல்லார் மனசுலயும் நிறைஞ்சிருப்பாரு கேப்டன். என்னையா காசு 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 பணம் என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்ன சொல்றது, ஒரு ரிமெம்பர் மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்த படம் தான். இதெல்லாம் 100 முறை 200 முறை டிவிலேயே பார்த்தது. அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக இவர் படம்னா இது சூப்பராக இருக்கும்ன்ட்டு அந்த ஆர்வமாக உட்காந்து பார்த்த படம் கேடிவியில். ராஜ் டிவிலனா விஜயகாந்த் சார் படம் தான். எல்லாம் வேற லெவலு. அது நினச்சி இப்போ அந்த கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ வருத்தமாக இருந்தாலும் அவர் இருக்கும்போது நம்மளும் அது கூட சேர்ந்து அவரு கூட பார்த்து என்ஜாய் பண்ண ஜென்ரேஷன் நம்ம தான் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் தான். அவரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த அவார்டு கூட வந்து இப்ப நிறைய பேர் தெரியுதுல்ல, ஃபிலிம் ஃபேர் அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அவ்வளவு அவார்டு இருந்திருக்கு, நிறைய வாங்கியிருக்காரு. அதுவும் இங்கேயோ ஒரு மூலையில இருந்தவர் ஒன்று நினைச்சு அது நிறைவேற்றி அந்த ஒரு பெரிய சக்சஸ் போனதா வந்து சாதாரண விஷயம் இல்லை, வேற லெவலுங்க. ஆமா, எவ்வளோ இது அது, எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க. அந்த சான்ஸ் கிடச்சி சினிமாவுக்கு வந்தோம், ஹீரோயின்லாம் இவருக்குள்ளாம் போய் நடிக்கணுமா, இந்த ஆளுக்குலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாரு. சாப்பிட்றப்ப எவ்வளோ அசிங்கப்பட்டுரு. இதெல்லாம் அவருக்குள்ளே இறங்கினது தான். அது எல்லாத்தையும் பீட் பண்ணி இப்போ ஒரு ஒரு டைமுக்கு விஜயகாந்த் சார்னா ஓடி வந்து நடிக்க ஆரம்பிச்சு. எப்படி இருந்தது, எப்படி மாத்துறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்றது நம்ம உணரப்போ அது தெரியுது. ஏன்னா நம்ம ரஜினி சாருக்கு இதே நிலம தான். ஃபஸ்ட் டைம் வரப்போ இது அப்படி இப்படின்ட்டு அந்த கலை அப்படின்ட்டு அதே தான் இவரும். இவர் பார்த்த ரசிட்டு அவர் முகம் பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் கூட எனக்கு சலிக்கலைங்க. அப்படி இருக்கு, ஒன்றுத்திலே அழகாக இருக்காரு. உண்மை அந்த அந்த டைமுக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ வேற லெவல் தான் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்னா இவர் தான். அது ஒரு டைமில் வந்து காலை வச்சு சொல்லட்டி சொல்லட்டி அடிப்பாருன்னு கிண்டலாக தான் பேச ஆரம்பித்தாங்க. பட் வந்து ரியல் ஸ்டென்ட்டு அது பார்க்குறப்பே தெரியும். நம்ம விஜயகாந்த் சார் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைட்டுக்கெலாம் ஸ்லோ மோஷன் காட்டுவாங்க. ஏன்னா தூப்பே இல்லைல்ல, மற்ற ஹீரோக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எங்கே டூப்பு தெரிஞ்சிடுமோ அப்படின்ட்டு அந்த ஸ்டண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஸ்டண்ட் மட்டும் ஸ்லோ மோஷனில் ஃபுல் ஃப்ரேம் காட்டுவாங்க. ஏன்னா விழுறது அவரு, அடிப்படுறது அவரு, எல்லாமே அவர் தான். ஒரு சீனில் பார்த்துருப்பேன் நம்ம ஒரு வீடியோவில், அவங்க ஒய்ஃப் வந்து அந்த காலுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்ருப்பாங்க, ஃபுல்லாக அடி தான் அந்த காலிலே, அவ்வளோ தழும்பு. அதுலேயே தெரியுது எந்த அளவு கஷ்டப்பட்டுருக்காரு ஃபிலிமில் அப்படின்னு. ஆனால் எப்படி அவர் வந்து இப்போ வரைக்குமே அந்த கேரக்டர் மாறலன்னு தெரியும். பணம் வந்து புகழ் வந்ததுக்கு கொஞ்சம் கூட மாறல, அந்த ஒரு தலைக்கணம் சுத்தமாக இல்லை. எப்படி அப்படி இருந்தாருன்னு தெரியல. அந்த ரியல் கேரக்டர் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. எதுக்குமே அவர் வந்து சாயலை, அதுக்காக வந்து ஆசைப்படுறதோ இல்லை மாற்றிக்கிறது எதுவுமே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் ரத்தத்திலே ஊறுனது அப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு டைமுக்கு மேலே ஒரு காசு பணம் ஒரு பதவின்னு வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறும் கேரக்டர். அப்பயும் வந்து அதே லெவலில் இருக்கிறதுலாம் வந்து என்ன சொல்கிறது, அப்பயும் லைட் மேன்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கூட சகஜமாக இருக்குது, அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறது,
அப்படிதான் இருந்திருக்காரு. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பிடிச்ச ஹீரோ படத்துல யாராவது கோ ஆக்ட்ரஸ் வந்து அடிச்சாங்கன்னா கோவம் வரும். இப்ப இருக்க நிறைய ஃபேன்ஸ் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஹீரோக்கும் ஃபீல் ஆனதே கிடையாது. இப்ப ஜஸ்ட் ஒரு ஒரு 2 செகண்ட் சினிமா அந்த மாதிரி காமிச்சாங்க, உண்மையே எனக்கு அப்படி கோவம் வந்துச்சு ஒரு மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது கோபம் வருது ஆக்ட்ரஸ்க்காக. அது எனக்குமே அது ஃபீல் இருக்குது. அது ஏன்னு தெரியல, ஒரு நடிப்பு தான். அது ஒரு இப்படி கை தூக்கி அவர் முன்னாடி நிக்கிறதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சுருந்து யாரோ பார்த்து கை நிட்டுற அப்படின்ட்டு. இப்போ அவர் கோவப்படுறது அதோட ரியாக்ஷன் தான் எங்களுக்குமே இருக்குது. ஏன்னா அவ்வளோ மரியாதை அவர் மேல, ஒரு நடிப்புக்காக கூட அவர் முன்னாடி யாரும் பேசிடக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆகுது. எதுவுமே அவருக்கு நடந்துடக்கூடாதுன்றதுதான். அவர் முன்னாடி கண்ண தூக்கிட்டாலும் அவங்களுக்கு கோவம் வருது அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாக்கிறோம் நடிகர் சங்கம் வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு எப்படி இருந்து எப்படி கொண்டு வந்து பாதி பணமும் அதுல போட்டு வச்சாரு அவ்வளோனா. ஆனால் இப்போ என்ன அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க. அது கட்டளையாக தான் கூப்பிட்டார் எல்லாருமே. வர்றதுக்கெல்லாம் தாங்கினது தான், வரணுமா அப்படின்னா வரணும், அவ்வளோதான் வந்துட்டாங்க. ஏன்னா அவர் 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 நம்பரா எதுவும் தான். ஏன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் விஜயகாந்த் சார் பார்த்துப்பாருன்னு தான். ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா விஜயகாந்த் சார் இருக்காருன்ற அந்த பேக்ரவுண்டுக்கே நம்பிக்கை கொடுத்துருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இருக்க நம்பிக்கை. அப்போ அவர் வந்து நின்று ஒரு ஒருத்தர் கூப்பிட்றப்போ யாராலையும் மறுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவர் நின்று இருக்கார். ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு, ஒரு கூட்ட நெரிசலை நான் மாட்டினப்போ அவர் தான் என்னை காப்பாற்றி கூட்டினு வந்தார் அப்படின்ட்டு. சிவாஜி சார் இதில் அவங்களுக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். ரியல் லைஃப்லேயே அப்படி தாங்க இருந்திருக்காரு. ஒரு படத்தில் ஆக்ஷன் பண்ணுறது ஓகே, பட் ரியல் லைஃப்லேயே ஒரு கர்ப்பிணி பெண்ணோட செயின் அறுத்துன்னு போகும்போது இறங்கி ஓடி போய் அடித்து பிடிச்சி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லுவோம் இவங்கெல்லாம் ஆக்டிங்ப்பா, அங்கே பண்ணலாம், ரியல் லைஃப்பில் எவனா பண்ணுவானா எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்ட்டு. ரியலாக அப்படிதாங்கிறார், ரீலே அப்படியே உண்மையான ஹீரோனா இவர் தானே. அது மாதிரி விஜயகாந்த் சார் ஷூட்டிங்னா அந்த படத்தில் இல்லாதவங்க கூட வந்து நின்றுவாங்க போலகுது. ஏன்னா ஷூட்டிங் அந்த லெவலில் இருக்குது. திருவிழா மாதிரி நடத்திடுறாரு போலகுது. ஒரு ஷூட்டிங்கும் எல்லாருக்கும் சாப்பாடு, ஒரு இளநீர் கேட்டை விட லாரி லாரியாக வந்து இளநீர் இறங்கி எல்லாத்தையும் வச்சு விட்டு எல்லோரும் மூண்டு குடி அப்படின்றது இதெல்லாம் வேறு லெவலுங்க. அது என்ன சார் அதுக்கே ஆர்வம் வந்துடும். ஏன்னா பக்கத்தில் ஷூட்டிங் நடந்தால் கூட விஜயகாந்த் சார் போயிடலாம்ப்பா, அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஒடியாந்துடுவாங்க போலகுது. அப்படி இருக்குங்க. அவர் பண்ணது செஞ்சது, அவர் அறிஞ்சு செஞ்சது அறியாமல் செஞ்சது எல்லாமே நல்லது தான். ஒன்று கூட கேட்டது தெரியாமல் கெட்டது எதுனா செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் தெரியாமல் கூட நல்லது தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அதான் சொன்னேன், இந்த மாதிரி திரும்ப ஒன்று வராது, இப்படி ஒன்று இருக்குமான்றது சத்தியமாக தெரியல. லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன், நரசிம்மா படம் இருக்குது பாருங்கள். அது இப்போ பார்த்தா கண்டிப்பாக அந்த 2K கிட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, கேலிக்கிண்டல் தான் பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் அது பார்க்குறப்போ உடம்ப செலுத்துறோம். அந்த மாதிரி கேரக்டரு இப்போ என்ன சொல்கிறது, என்ன பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மொத்த பேருக்கு டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். அது ஒன்று ஒன்று பார்த்தா சிலுக்கும். அந்த நரசிம்மர் கெட்டப்லேயே ஒரு சாங்லலாம் வருவார், அதெல்லாம் பார்த்தா பயந்துருவேன் நான் சின்ன வயசுலலாம். இந்த கேட்டிலாம் அதெல்லாம் போகிறப்போ அவ்வளோ ஆர்வமாக பார்த்தது அதெல்லாம். இப்போ அது வந்து அப்படியே கிரிஞ்சின்னுவாங்க அதுன்னுவாங்க. அந்த டைமுக்கு அந்த சூழ்நிலைக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் இப்போ போட்டால் கூட பார்ப்பேன். எத்தனை முறை விஜயகாந்த் சார் எல்லா படமுமே இப்போ போட்டால் கூட நான் உட்காந்து சலிக்காமல் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்க ஆக்டிங் அவருக்காக அவர் நடக்கிறது அவர் கம்பீரமாக நடந்து வர்றதுக்கு பாருங்க. அதை பார்க்கறதுக்காக நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.